செவ்வாய் கிரகத்திற்கு பத்து லட்சம் பேரை அனுப்ப திட்டமிடும் எலோன் மஸ்க் பூமியில் இருந்து முப்பத்தி நான்கு மில்லியன் மைல் தொலைவில் உள்ள செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யும் பணியில் பல நாடுகள் தற்போது ஈடுபட்டுள்ளன செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் பரந்த கடலும் உயர் வாழக்கூடிய வளிமண்டலமும் இருந்ததாக பல சான்றுகள் உள்ளன சந்திரயான் மூன்று வெற்றிக்குப் பிறகு விண்வெளி அறிவியலில் மக்களின் ஆர்வம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது சந்திரயான் மூன்று வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கிய பிறகு பிரக்யான் ரோவர் சந்திரனின் மேற்பரப்பை கீறி அதன் ரகசியங்களை ஆராய்ந்து வருகிறது பிரக்யான் ரோவர் இதுவரை நிலவு தொடர்பான பல தகவல்களை இஸ்ரோவிடம் அளித்துள்ளது நிலவின் வெப்பநிலை மற்றும் அதன் தட்பவெப்பநிலை குறித்து சந்திரயான் மூன்று ஆய்வு நடந்து வருகிறது விண்வெளியில் இந்த மாபெரும் வெற்றிக்குப் பிறகு இந்த திசையில் திட்டமிடப்பட்ட பல பணிகள் முழுவீச்சில் விவாதிக்கப்படுகின்றன இந்நிலையில் செவ்வாய் கிரகம் தொடர்பான ஒரு மிஷனில் பத்து லட்சம் மக்களை அனுப்புவதற்கான திட்டம் உள்ளது உலகின் மிகப்பெரிய பணக்கார தொழிலதிபர் எலோன் மஸ்க் செவ்வாய் கிரகத்திற்கு பத்து லட்சம் மக்களை அனுப்பும் தொலைநோக்கு பார்வை கொண்டுள்ளார் ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலோன் மஸ்க் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலேயே தனது திட்டத்தை வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்குள் ஒரு மில்லியன் மக்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப இலக்கு நிர்ணயித்துள்ளார் ஆனால் இந்த சவாலான பணியை எலோன் மஸ்க் எப்படி சாதிப்பார் என்பது மிகப்பெரிய கேள்வி செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பும் பணியின் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் எக்ஸ் நாசாவிடம் செவ்வாயில் தரையிறங்கும் இடத்தை வழங்குமாறு கோரியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் ஆனது ஸ்டார்ஷிப்பை உருவாக்கி வருகிறது இது மனிதர்களையும் பொருட்களையும் செவ்வாய் கிரகத்திற்கு எடுத்துச் செல்ல வடிவமைக்கப்பட்டு முழுமையாக மறுபயன்பாட்டு வாகனமாகும் செவ்வாய் கிரகத்தில் ஒரு தன்னிறைவு நகரத்தை உருவாக்க ஒரு மில்லியன் டன் சரக்குகள் தேவைப்பட்டால் அதன் செலவு சுமார் நூறு பில்லியன் டாலர்கள் என்று மஸ்க் மதிப்பிட்டுள்ளார் செவ்வாய் கிரகம் தொடர்பான எலோன் மஸ்கின் திட்டத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டுள்ளோம் ஆனால் பல தசாப்தங்களாக செவ்வாய் பயணத்தின் அடிப்படை கேள்வி அந்த கிரகத்தில் உயிர் இருக்கிறதா ஒன்றன்பின் ஒன்றாக சவால்களை முன்வைத்து வரும் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யும் பணியில் பல நாடுகள் தற்போது ஈடுபட்டுள்ளன செவ்வாய் கிரகம் குறித்து நாசா விஞ்ஞானிகள் தெரிவிப்பது என்னவென்றால் செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என நாசா விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் ஆனால் செவ்வாய் மிகவும் பெரியது செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் பரந்த கடலும் உயிர் வாழக்கூடிய வளிமண்டலமும் இருந்ததாக பல சான்றுகள் உள்ளன ஆனால் செவ்வாய் கிரகத்தில் இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது திரவங்கள் அல்லது உயிருள்ள உயிரினங்களைக் கொண்டிருக்கும் இடங்கள் உள்ளனவா அல்லது மேற்பரப்பில் மிகவும் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்படுமா என்பது குறித்து ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றனர் பூமியில் இருந்து முப்பத்தி நான்கு மில்லியன் மைல் தொலைவில் உள்ள செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்கள் செல்வது பற்றி நாசா என்ன சொல்கிறது என்று இப்போது உங்களுக்குச் சொல்வோம் நாசா பற்றி யோசிக்கவே இல்லை செவ்வாய் கிரகத்தின் தூரம் மிகப்பெரிய சவால் இது பூமியில் இருந்து முப்பத்தி நான்கு மில்லியன் மைல் தொலைவில் உள்ளது தூரத்தைப் பற்றி பேசுகையில் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கும் அவர்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்கும் இது ஒரு பெரிய சவாலாகும் இதற்குப் பிறகு ஒரு நபர் அங்கு சென்றாலும் செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஆபத்தான கதிர்வீச்சு ஒரு நபரை கொல்லும் என்று வைத்துக் கொள்வோம் சூரிய எரிப்பு மற்றும் கரோனல் மாஸ் எஜெக்ஷன்கள் ஆகியவற்றிலிருந்து வரும் கதிர்வீச்சு மனிதர்களை அங்கு செல்வதற்கு முன்பே கொன்றுவிடும் மேலும் அதை தவிர்ப்பதற்கான தொழில்நுட்பம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை செவ்வாய் கிரகத்தின் மர்மங்களுக்கு விடை தேடும் முயற்சி செவ்வாய் கிரகம் தொடர்பான பணியை பற்றி பேசுகையில் தற்போது மூன்று ரோவர்கள் அதன் மேற்பரப்பில் செயலில் உள்ளன மற்றும் செவ்வாய் கிரகத்தின் மர்மங்களுக்கு விடை தேடும் முயற்சியில் அவை ஈடுபட்டுள்ளன இதில் நாசாவின் பெர்ஸ்பரன்ஸ் மற்றும் கியூரியாசிட்டி ரோவர்கள் மற்றும் சீனாவின் ஜுராங் ரோவர் ஆகியவை அடங்கும்